என்ன சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்டெக்ரல் கால்குலஸ். அதுல ஃபர்ஸ்ட் இது நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். அதுல டைப் 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சுமா. இப்போ நம்ம பார்க்க போறது டைப் 5. அப்ப டைப் 5னா என்ன? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அதுதான் நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்னா, இவ்வளவு நாள் நம்ம இன்டெக்ரல்ல என்ன பார்த்துட்டோம்னா, வெறும் சிம்பிள் சிம்பிள் டேர்ம்ஸ் தான். அது ஒரே ஒரு டேர்ம், இன்டெக்ரல் காஸ் எக்ஸ், இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் இன்டு டிஎக்ஸ், இது மட்டும் நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்னா என்னன்னா, அதாவது நம்ம டிஃபரன்ஷியேஷன்ல யூவி மெத்தட் படிச்சோம் பார்த்தியா, அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் நம்ம பார்க்க போறோம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸா வரப்போகுது. இன்டகிரேஷன்ல ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸா வந்துச்சுன்னா, அப்போ ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், ஒரு ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், ஒரு எக்ஸ்பான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்துட்டா நம்ம எப்படி இன்டகிரேஷன்ல அப்ளை பண்றது? இது எது டிஃபரன்ஷியேஷனா இருந்தா நமக்கு ஃபார்முலா தெரியும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவி, யூவி ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுப்போமா, யூ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் பிளஸ் v into dv by dx. இது நம்ம ஏற்கனவே படிச்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் இன்டகிரேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்றது, அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல யூங்கிறதும் விங்கிறதும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x இருந்தா, then d by dx of uv equal to u into dv by dx plus v into du by dx. இத ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இன்டெக்ரல் எடுக்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எடுக்க போறோம், ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுக்க போறோம். இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x. என்ன பண்ண போறோம்? இன்டகிரேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு x னாலே என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டெக்ரல் போட்டுக்கிடுவா, இங்க dx போட போற. இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படி சொல்லிட்டாலே இன்டெக்ரல் போட்றணும், இங்க dx போட்றணும். எந்த டம்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ண போறேன். அப்ப d by dx ஆஃப் that uv integrate பண்றதனால integral symbol மா with respect to x, with respect to x ங்கறதனால dx போட்டாச்சு. அப்ப which is equal to இதே மாதிரி உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடுல போடு, integral u into dv by dx, இப்ப integral with respect to x ங்கறதனால here ஒரு dx plus v into integral போட்டுக்கோ, du into dx into dx போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா, ரெண்டு டிஎக்ஸையும் கேன்சல் போறேன். நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேட் கேன்சல், ஹியர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேட் கேன்சல். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிடும், இன்டெக்ரல் ஆஃப் டி ஆஃப் யூவி விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் யூ ஆஃப் டிவி பிளஸ் இன்டெக்ரல் ஆஃப் வி இன்டு டியூ. இதுதான் கிடைச்சிருக்கு. ஹியர் பாரு, இது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவி. அகைன் ஒன்று என்ன இருக்கு, இன்டகிரேஷன். ஏற்கனவே உனக்கு தெரியும் இன்டகிரேஷன் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். ஒரு வேல்யூக்கு இது டிஃபரன்ஷியல் வேல்யூ, அகைன் நீ அப்ப எதுக்கு எடுக்கிற, இன்டெக்ரல். அப்ப ரெண்டும் கேன்சல் ஆகி உனக்கு என்ன மட்டும் கிடைச்சிருச்சு, யூவி மட்டும் கிடைச்சிருச்சு. அப்ப யூவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் பிடி யூடிவி பிளஸ் இன்டெக்ரல் பிடியு. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதுல என்ன மாதிரி எனக்கு வேணும்னா, இன்டெக்ரல் தான் வேணும். அதனால இதை இந்த சைடு வச்சுக்கோ, இந்த விடியுவை ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துரு. அப்ப இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி, இதுதான் என்னுடைய ரெக்வயர்ட் தான். அப்ப இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியு. இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியு. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் 2.5 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸாக கொடுத்துருவாங்க. அதுலேயும் இந்த யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிற போகிற, மீதி இருக்கிறத பிஆர் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டேன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துக்காலே உனக்கு கிளியர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பார், எக்ஸாம்பிள் 2.25 என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். வெறும் இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் கொடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு ஆன்சர் எழுதுவேன். இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கொடுத்தா வெறும் இ பவர் எக்ஸ் பிளஸ் சி போட்டு ஆன்சர் முடிச்சிடுவேன். ஆனால் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ், அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸாக இருக்கு. அப்போ உன் மைண்டில் டக்குன்னு என்ன தோணிடணும், இன்டெக்ரல் யூடிவி ஃபார்முலா தான் அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணிப்போம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் யூடிவி ஃபார்முலா. அதாவதுமா ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸில் இந்த சம்மையே ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, எந்த டேர்மை நீ யூவா சூஸ் பண்றியோ தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். நீ யூவா தப்பா சூஸ் பண்ணிட்டேன்னா அந்த சமுக்கு ஆன்சரே வராது. அப்ப யூ சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணு. அதாவது இங்க எக்ஸ்னு இருக்கு, அகைன் நம்ம ஃபார்முலால என்னென்ன வருது பாரு, டியூ வருதாமா. அப்ப டியூ நான் கண்டுபிடிக்க போறேன்னா, எந்த ஒரு டேர்மை
differentiate panna avoda power vandu korayido adha than u va choose panikkanum ipa missing x u ku badala x edukuren vechukom ipa na idha differentiate pannana du poduven appo du na x with respect to x alla differentiate pandren appo enakku dx nu vandrum இதேது இங்க e பவர் x நான் எடுத்தேன் இதேது x க்கு பதிலா dv க்கு பதிலா x எடுத்தனா x இன்டகிரேட் பண்ணனா x2 / 2 னு வந்துரும் அப்ப x ஓட பவர் வந்து கூடிக்கிட்டே போகுது ஆனா நான் u னு சாய்ஸ் பண்ணா மட்டும்னா du எடுக்கும் போது எனக்கு dx அதாவது x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 மா வித் ரெஸ்பெக்ட் டு x ங்கிறதுனால dx போட்டுருக்கேன் அப்ப எந்த பவர் குறையதோ அத தான் நீ u வா சாய்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் ஒவ்வொரு சம்மும் போடும்போது மிஸ் ஏன் அத u சாய்ஸ் பண்றோம் ஏன் dv சாய்ஸ் பண்றோம் மிஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்ப டெல் u equal to x னு எடுத்தாச்சு எனக்கு ஃபார்முலால என்னென்ன வேணும் u வேணும் v வேணும் du வேணும் dv நாலு டம்ஸ் வேணும் அதனால டெல் u equal to x and அப்ப ரிமைனிங் u க்கு பதிலா x னு எடுத்துட்டேனா இன்டெக்ரல் ஃபார்மட் என்ன இருக்கு u into dv இருக்கு அப்ப அந்த dv equal to this remaining terms அப்ப dv equal to e power x into dx மாறிச்சு எனக்கு ஃபார்முலா படி என்ன வேணுமா du வேணும் அப்ப du வேணும்னா நான் என்ன பண்ணனும் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்ப du equal to dx கிடைச்சிருச்சு அடுத்து எனக்கு என்ன வேணும் vu வேணும் என்னோட ஃபார்முலால uv minus integral v into du வேணும் அப்ப எனக்கு v ரெண்டு இருக்கு அப்ப v வேணும்னா dv என் கையில இருக்கு எனக்கு v தான் வேணும் அப்ப நான் என்ன பண்ணனும் இன்டெக்ரல் பண்ணனும் அப்ப இன்டெகிரேட் பண்ணா இந்த டிஃபரன்ஷியலும் இன்டெக்ரலும் கேன்சல் ஆகி எனக்கு என்ன மட்டும் கிடைச்சிரும் v மட்டும் கிடைச்சிரும் அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது v கிடைச்சிச்சு ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி அப்ளை பண்ணி இன்டெக்ரல் e பவர் x dx கிடைக்குது இன்டெக்ரல் e பவர் dx னா என்ன ஃபார்முலா e பவர் x அப்ப இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் பிளஸ் c போட கூடாது அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சம்ல வரும்போது ஃபுல்லா போடணும் இந்த ஸ்டெப்ல c போட கூடாது ஓகே மாமா அப்ப v equal to e பவர் x கண்டுபிடிச்சாச்சு தேர்ஃபோர் சமுக்கு வந்து ஃபார்முலா எழுதிக்கோமா கொஞ்ச நாள் ஃபார்முலா ஃபேமிலியர் ஆகிற வரைக்கும் ஃபார்முலா அகைன் அகைன் எழுதிக்கிட்டே இரு இன்டெக்ரல் u dv equal to uv minus integral v du ஓகே எனக்கு என்னதான் சம்ல கொடுத்திருக்காங்க தேர்ஃபோர் x into e பவர் x into dx is equal to u into v u க்கு பதிலா நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் x அப்ப அந்த x அப்படியே எடுத்துருது v v க்கு பதிலா நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் e பவர் x அப்ப x into e பவர் x மைனஸ் என்னதுமா இன்டெக்ரல் v du v க்கு பதிலா நான் என்ன வச்சேன் e பவர் x அப்ப e பவர் x into du du க்கு பதிலா என்ன இருக்கு dx இருக்கு அப்ப e பவர் x into dx அப்ப x e பவர் x மைனஸ் இன்டெக்ரல் e பவர் dx னா என்னமா வேல்யூ வரும் e பவர் x அப்ப e பவர் x + c இதோடயே நீ ஆன்சர் முடிக்கனாலும் முடிச்சிடலாம் இல்ல கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல சொல்லணும்னு நினைச்சேனா e பவர் x ரெண்டு டம்க்கு காமனா இருக்குமா காமனா வெளிய எடுத்துட்டேனா e பவர் x இது x - 1 + c அவ்வளவுதான் சம் முடிஞ்சிருச்சு இப்ப ப்ராடக்ட் ஆஃப் டு டம்ஸ் ஆ இருந்தா கண்டிப்பா இன்டெக்ரல் u dv ஃபார்முல தான் அப்ளை பண்ணனும் தேர்ஃபோர் ஆன்சர் எடுத்து சம் எழுது x into e பவர் x into dx is equal to e பவர் x into x - 1 plus c ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த சம் ஓவர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இதே மாதிரி சம் தான் ஆனா என்ன பண்ண போற ஒரு 2 ஆர் 3 டம்ஸ் வர போகுது அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெர்னோலி ஃபார்முலா ஒரு ஃபார்முலா படிக்கணும் இதே ஃபார்முலா தான் கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் வேற இருக்கு என்ன பாரு இஃப் u and v are the differentiable functions on x ஆ இருந்துச்சுனா then integral u dv equal to ஃபார்முலா பாத்துக்கோ uv minus u dash differentiation பண்ணும் போது u dash சொல்லணும் integration பண்ணும் போது v1 சொல்லுவாங்கம்மா இத u dash சொல்லிக்கோ u dash v1 plus u double dash v2 u ஐ 2 times differentiate பண்ணினா u double dash வரும் into v2 minus u triple dash v3 plus etc போய்கிட்டே இருக்கும் formula எதுக்காக இந்த formula அப்படிங்கறத ஒரே ஒரு ஸ்டெப் யோசி இப்போ இந்த சம்ல வெறும் x மட்டும் தான் இருந்துச்சு அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு இங்க 1 பவர் வந்து குறஞ்சிருச்சு அப்ப நான் இங்க எனக்கு ஒரே ஒரு இன்டெக்ரல் மட்டும் தான் வந்துச்சு நான் அப்ளை பண்ணி சம் முடிச்சிட்டேன் ஹியர் x கியூப் இருக்கு x ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பாருங்க உங்களுக்கு மீனிங் புரியும் இங்க x கியூப் னு இருக்கு அப்ப x கியூப் இன்டு e பவர் x இன்டு dx னு இருக்கு அப்ப u ஈக்குவல் டு நீ என்ன எடுப்ப x கியூப் னு எடுப்ப அப்ப du என்ன வரும் x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் 3x ஸ்கொயர் கிடைக்கும் அப்ப இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இன்டெக்ரல் 3x ஸ்கொயர்
வரும். அப்ப இங்க வெறும் e பவர் x into dx மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல 3x ஸ்கொயர் into e பவர் x வரும். அகைன் இதுவே ஒரு ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் ஆ மாறிச்சுமா, இங்க du இருக்கும்போது dx வந்துருச்சு, ஆனா இங்க x cube டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் into e பவர் x வரும். இதுவே ஒரு ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் ஆ வந்துரும். சோ அகைன் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணனும். அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணி 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 நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே போறதுக்கு டைரக்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிரணும். UV minus U dash V1 alternative of sin mathulma plus U double dash V2 minus U triple dash V3. இது நம்ம கான்செப்ட் வெறும் x இருந்துச்சுனா ஒரே ஃபார்முலால போட்டு முடிச்சிடணும். அப்ப டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது நிறைய டேர்ம்ஸ் வந்துச்சுனா இந்த ஃபார்முலாக்கு எடுத்துக்கணும். அப்ப U equal to x cube first given மாதிரியே நம்ம இன்டெக்ரல் என்ன ஃபார்மட்ல இருக்கு, U into dv. அப்ப U equal to x cube வந்துடணும். அப்ப அடுத்தது dv என்ன எடுப்பா, இந்த ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் dv equal to e power x into dx எடுத்துருவேன். இப்ப நீ என்ன பண்ண போற, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே வரணுமா, இதை இன்டகிரேட் பண்ணிக்கிட்டே வர போற. அப்ப u equal to x cube எடுத்துருக்க, அப்ப u dash என்னமா வரும், இவ்வளவு நேரம் ஒரு ஸ்டெப் பண்ண போற இடத்துல du ஃபார்முலா இருந்துச்சு, அதனால வித் ரெஸ்பெக்ட் டு xன்றதுனால இந்த இடத்துல dx போட்டேன். Here, u dash கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சதா டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம என்ன சொல்லுவோம், du by dx இருந்தா அதை இந்த இடத்துல u dash சொல்லுவோம். அப்ப அந்த dx விட்டுட்டேன், அதனால நீங்க டைரக்டா போட்டுரு, du by dx போறதுக்கு பதிலா u dash போட்டுருக்காங்க. அப்ப u dash equal to x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னமா கிடைக்கும், 3x ஸ்கொயர். அதே மாதிரிதான் இங்கேவா dv equal to e power x into dx இன்டகிரேட் பண்ணினா என்ன கிடைச்சிரும், v equal to e power x னு கிடைச்சிரும். அடுத்து என்ன வேணும் உனக்கு, u dash க்கு நேரா உனக்கு என்ன வேணும், v1 வேணும். அப்ப v1 equal to v again இன்டகிரேட் பண்ணினா v1 கிடைக்கும், u டிஃபரன்ஷியேட் பண்ணினா u dash கிடைக்கும், v இன்டகிரேட் பண்ணானா உனக்கு e power x கிடைக்கும். இன்டகிரேட் பண்ணி என்ன டேர்ம் வருதோ அதை தான் நீ வி ஒன் சொல்லணும், நேர் நேரா எழுதணுமா, அப்பதான் நீ மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டா எழுதுவ. u dash v1 u double dash v2 u triple dash v3. அப்ப எது வரைக்கும் நான் போடணும் அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, எந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ வருதோ அது வரைக்கும் நீ ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. சரி அடுத்தது யூ டபுள் டேஷ் பார்க்க போற, த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, த்ரீ கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா டூ எக்ஸ் வந்துடும். அப்ப த்ரீ இன்ட்டு டூ பார்க்கும்போது சிக்ஸ் எக்ஸ் எழுதிருங்க. அதே மாதிரி இங்கேவா v1 equal to e power x, அப்ப எனக்கு v2 எப்படி கிடைக்கும், அகைன் இன்டகிரேட் பண்ணு. அப்ப இன்டெக்ரல் e power x into dx வரும், e power x இன்டகிரேட் பண்ணும்போது e power x தான் வரும். அப்ப v2 கிடைச்சது. அகைன் இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், u triple dash கண்டுபிடிக்கணும், 6x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 6 வந்துரும். அப்ப v2 இன்டகிரேட் பண்ணும்போது e power x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e power x தான், இன்டகிரேட் பண்ணாலும் e power x தான். சரி இப்ப இங்க u triple dash வரைக்கும் வந்துச்சா, u fourth dash அதாவது 4 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 6 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 0. அப்ப உங்களுக்கு அந்த பிளஸ் x தாண்டிறதுக்கு வேலையே கிடையாது, பிளஸ் 0 போட்டுட்டாலே உங்களுக்கு மீனிங்லெஸ். அதனால u triple dash ஓட ஸ்டாப் பண்ணிக்கோ, அதே மாதிரி இங்க v3 ஓட ஸ்டாப் பண்ணிக்கோ. therefore integral x cube into e power x into dx is equal to, இதுதான் எனக்கு கொடுத்திருக்கிற சம், which is equal to என்ன ஃபார்முலா, integral u dv equal to uv minus u dash v1 plus u double dash, u dash ங்கிறது which is nothing but our du by dx. அதே அந்த v1 ங்கிறது என்னதுமா, v இன்டகிரேட் பண்ணி வர்றதுதான் v1. அப்ப பிளஸ் எக்ஸெட்ரா ஃபார்முலா எடுத்து ஜஸ்ட் ஃபார்முலா எடுத்து நீ அப்ளை பண்ண போற. u இருக்க வேண்டிய இடத்துல உங்க கையில என்ன இருக்கு, x cube. அடுத்தது dv, u ங்கிறது v என்னமா வச்சிருக்க, e power x. அப்ப x cube into e power x minus அடுத்தது என்ன இருக்கு, u dash. அப்ப u dash இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, 3x square. அப்ப 3x square into v1, v1 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, e power x. அப்ப e power x plus 6x into e power x minus 6 into e power x plus c. இன்டகிரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், அதனால கான்ஸ்டன்ட் பிளஸ் சி ஏ போட்டு. தேர்ஃபோர் பார்த்த உடனே தெரியுது எல்லா டேர்ம்லயும் e power x காமனா இருக்கு. அப்ப e power x காமனா வெளியே எடுத்துட்டேன்னா x cube minus 3x square plus 6x minus 6 plus c. இவ்வளவுதான் சம்ஸ், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். Therefore, answer எடுக்கிறது x cube into e power x into dx is equal to e power x into x cube minus e power
3x square plus 6x minus 6 plus c. Okay, va students? அப்ப வெறும் ஒரே ஒரு term மட்டும் இருந்துச்சுனா இந்த formula apply பண்ணி sum முடிச்சிரு. இது எது? Differentiate பண்ணும்போது more than one ஒரு differentiation பண்ணா power குறையிற மாதிரி இருக்கிறத தான் முதல்ல u ஆ சாய்ஸ் பண்ணனும். எதை differentiate பண்ணும்போது 0 வருதோ அதனால இந்த formula வ சாய்ஸ் பண்ணிக்கணும். Okay, va? அடுத்த concept பார்க்கலாம். Okay students, இப்ப நாம என்ன சம் பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 2.27 இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க பாரு இன்டெக்ரல் x cube into log x into dx கொடுத்திருக்காங்க இந்த சமமும் இதே பாரு தான் இருக்கு product of two terms ஆ இருக்கு அப்ப நாம என்ன பண்ணப் போறோம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அதாவது இன்டெக்ரல் u dv ஃபார்முல அப்ளை பண்ணப் போறோம் சரி லாஸ்ட் சம்ல எதை நம்ம u ஆ சாய்ஸ் பண்ணோம் u equal to x cube னு எடுத்தோம் இப்போ இதே இந்த சமலயும் u equal to x cube னு எடுத்தேனா ரிமைனிங் இருக்கிற டம்ஸ் என்னதுமா dv dv என்ன எடுப்ப இன்டெக்ரல் log x into dx னு இருக்கு log x இன்டகிரேட் பண்றதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கா இல்ல வெறும் d log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x into dx னு வரும் அப்ப இன்டகிரேட் log x க்கு ஃபார்முலா கிடையாது அப்ப இந்த சம் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது எப்ப u equal to x cube னு எடுத்தா செய்ய முடியாது அதனால u equal to நீ என்ன எடுக்க போற log x எடுத்துக்க போற ரிமைனிங் இருக்கிற டம்ஸ் என்னமா x cube into dx dv ஆ சாய்ஸ் பண்ண போற u equal to log x and du அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன வேணும் u dv ல v வேணும் du வேண்டியிருக்கு அப்ப u equal to log x அப்ப du equal to டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்ப log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x வித் ரெஸ்பெக்ட் டு xன்றதனால ஹியர் dx போட்டுட்டேன் அப்ப du equal to 1/x into dx மாறிச்சு இங்க என்னவா இருக்கு dv equal to x cube into dx எடுத்தாச்சு எனக்கு என்ன வேணும் v வேணும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் இன்டெக்ரல் பண்ணுவேன் இந்த இன்டெக்ரல் dv பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷனும் கேன்சல் ஆகி என்ன மட்டும் வந்துட்டு எனக்கு v கிடைச்சிருச்சு which is equal to இன்டெக்ரல் x cube into dx x power n into dx இருக்குமா ஃபார்முலா என்ன x power n plus 1 divided by n plus 1 அப்ப x power 3 plus 1 போடும்போது 4 divided by n plus 1 போடும்போது 4 ஆ மாறிச்சு plus c இங்க போட கூடாது ஓகே நம்ம ஃபார்முலாக்கு போய்வோம் therefore என்னுடைய சம் என்னதுமா x cube into log x into dx is equal to integral u dv equal to uv minus integral v du அப்ப u க்கு பதிலா நீ என்ன எடுத்து வச்சிருக்க log x v க்கு பதிலா நீ என்னமா கண்டுபிடிச்சிருச்ச x power 4 divided by 4 minus integral v into du அப்ப x power 4 divided by 4 into du க்கு பதிலா என்ன வச்சிருக்க 1/x into dx ஆ மாறிடும் இப்போ 1/4 கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்துரு இந்த x power 4 உம் இந்த x உம் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் x cube into dx therefore இந்த x cube into log x dx is equal to x power 4 into log x divided by 4 minus 1/4 x cube இன்டகிரேட் பண்ணும்போது x power 4 divided by 4 plus c therefore answer எடுத்து எழுதிரு x power 4 divided by 4 வந்து காமனா இருக்குமா ரெண்டு டம்லயும் அதை எடுத்துட்டேன்னா உள்ள இருக்கிறது log x minus 1/4 plus c therefore integral x cube into log x dx is equal to x power 4 divided by 4 into log x minus 1/4 plus c அப்ப u ஆ எந்த டம் u ஆ சாய்ஸ் பண்ற அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாதான் இந்த சம்க்கு நம்மளால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்து எக்சர்சைஸ் 2.5 டீல் பண்ணலாம் 2.5 ல ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா எக்ஸாம்பிள் 2.25 நம்மள ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் பாத்தியா அந்த சம் ஏ மாதிரி தான் செகண்ட் சம் எது மாதிரி இருக்கும்னா எக்ஸாம்பிள் 2.26 அதே மாதிரி தான் இருக்கும் அப்ப ரெண்டு சமும் உங்களுடைய ஹோம்வொர்க்கா போட்டுக்கோ இப்போ நம்ம பார்க்க போறது தேர்ட் சம் என்ன சம் கொடுத்திருக்காங்க பாரு இன்டெக்ரல் log x into dx எவாலுவேட் இன்டெக்ரல் log x into dx இப்போதான் நம்ம இந்த சம்ல சொன்னோம் இன்டெக்ரல் log x க்கு ஃபார்முலா இல்லன்னு நம்ம சொன்னோமா இப்போ அதே இத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க இன்டெக்ரல் log x into dx பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இருக்கு இங்க log xங்கிறது ஒரு டம் வித் ரெஸ்பெக்ட் டு dxங்கிறது ஒரு டம் அப்ப ப்ராடக்ட் ஆஃப் டூ டம்ஸ் இருக்கிறதுனால u dv மெத்தட் அப்ளை பண்ண போறேன்
okay ipa va udv formula edha u va choose panikala log x dv ku badala nee edha eduthukidva dx eduthukko appa u equal to log x a irundha du ma bernoulli formula la da u dash solanum inge nama normala du mattu pottukko appa log x a differentiate pannina 1 by x into dx poda marandrada 1 by x into dx inge dv equal to dx irukku appa v equal to integral dx is equal to x கிடைச்சிரும் அப்ப therefore இன்னுடைய சம் என்னமா log x into dx is equal to ஃபார்முலா என்ன integral u dv equal to uv minus integral v du u இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு log x இருக்கு v இருக்க வேண்டிய இடத்துல x இருக்கு அப்ப log x into x minus integral v du v இருக்க வேண்டிய இடத்துல x du இருக்க வேண்டிய இடத்துல 1 by x into dx ஆ மாறும் xx get cancel அப்ப என்ன மட்டும் தான் இருக்கு மீதி dx மட்டும் இருக்கு அதுவும் இன்டெக்ரல் குள்ள இருக்கு அப்ப x log x minus integral dx இன்டெக்ரல் dx னாலே என்ன வேல்யூனா x தான் கிடைக்கும் அப்ப x log x minus x plus c ரெண்டுல இருந்தும் x காமனா வெளிய எடுத்து log x minus 1 plus c போட்டாலும் ஓகே தான் இல்ல x log x minus x plus c போட்டுரு therefore integral log x into dx is equal to x log x minus x plus c okay students next sum paathalam enna paaru example 2.28 enna kuduthirukanga evaluate integral log x the whole square into dx integral log x the whole square into dx kuduthirukanga product of terms ah kudukama power la log x the whole square kuduttaanga appa nee kannu mooditu yosiralam u gradu endu enna na log x the whole square dv ku badala enna eduthukapora dx eduthukapora okay mama take log u equal to log x the whole square and dv equal to dx ah maarichi indha edathula differentiation la romba careful ah pannen appa du differentiation panna poren appa indha log x ஒரு x மாதிரி நினைச்சுக்கோ x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும் 2x கிடைக்கும் ஹியர் log x the whole square இருக்கு அப்ப 2 into log x x இருக்க வேண்டிய இடத்துல log x இருக்கு அப்படிங்கற மாதிரி நீ யோசிப்போ அப்ப 2 into log x கிடைச்சிரும் அகைன் இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணனும் மறந்திர கூடாது ஏனா x the whole squareங்கும்போது 2x தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன் அப்ப log x டிஃபரன்ஷியேட் பண்ணோமா अगेन அப்ப log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது into 1 by x into dx with respect to x பண்றதுனால dx போடுறேன் ஹியர் என்ன எடுத்துக்க dv equal to dx எடுத்துக்க அப்ப v equal to integral dx which is equal to x னு மாறிச்சு therefore நம்ம சமுக்கு வந்தறலாமா therefore log x the whole square into dx is equal to formula என்ன udv equal to uv minus vdu formula familiar ஆகற வரைக்கும் சம்ல எழுதிக்கிட்டே இரு uv minus integral vdu என்னன்ன கண்டுபிடிச்சிருக்கேன் u க்கு பதிலா log x the whole square எழுதி into v க்கு பதிலா என்ன வச்சிருக்கேன் x into x minus integral v into du v இருக்க வேண்டிய இடத்துல x du இருக்க வேண்டிய இடத்துல 2 log x into 1 by x into dx ஆ மாறிடுது அப்ப இந்த x உம் கேன்சல் ஆயிருச்சு அப்ப 2 ஐ மட்டும் காமன் ஆ வெளிய எடுத்துரு minus 2 into log x into dx மாறிரும் log x into dx மாறிச்சு இப்போதான் நம்ம இந்த சம்ல என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் integral log x dx is equal to x log x minus x plus c அப்ப டைரக்டா இந்த இடத்துல வந்து நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போற integral log x into dx க்கு பதிலா நீ ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்க இல்ல நீ அகைன் என்ன பண்ணலாம் இதே இடத்துல u equal to log x dv equal to dx போட்டு சம் அப்ரோசிட் பண்ணிக்கிட்டே வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிரும் integral log x dx is equal to x log x minus x plus c இந்த இடத்து வேல்யூவை இங்க இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு அப்ப therefore log x the whole square into dx is equal to x log x the whole square minus 2 into இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு x log x minus x plus c வந்துரும் 2 ஓ காமன் உள்ள கொண்டுட்டு போயிரு அப்ப x into log x the whole square minus 2x log x minus 2x plus c எடுத்துரு அடுத்து எதை காமனா வெளிய எடுத்தலாம் இங்க ஒரு x இருக்கு இங்க ஒரு x இருக்கு இங்க ஒரு x இருக்கு x காமனா வெளிய எடுத்துட்டேனா log x the whole square minus 2 log x minus 2 plus c therefore answer எப்படி மாறுதுனோ
log x the whole square into dx is equal to x into log x the whole square minus 2 log x minus 2 plus c. Okay students, அடுத்த சம் பார்க்கலாம். Okay students, இப்ப நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். எந்த சம் பாரு? எக்ஸாம்பிள் 2.29. என்ன கொடுத்திருக்காங்க? இன்டெக்ரல் x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 5 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸாக இருக்கு. இதில் எதை யூவா சூஸ் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இப்போ நான் இதை யூவா சூஸ் பண்ணால் தான் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x அந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும். இ பவர் மைனஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி, இ பவர் மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ இந்த சம்மெல்லாம் பார்த்த உடனே யூவை எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நான் எப்படி எடுத்துறேன்? யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 5 எடுத்துறேன். அப்போ டிவி என்னதுமா எடுப்பார்? இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த சம்மோட ஃபார்மட்டே யூ டிவி தான். இப்போ இந்த டேர்ம் யூவா எடுத்தா இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் தான் எதாவது மாறிடுது டிவி. என்னுடைய சம்மில் எனக்கு என்னென்ன வேணும்? டி வேணும், டியூ வேணும். ஓகே, அடுத்த சமக்குள்ள வருவோம். இப்போ இந்த சம்ல நான் டியூ பண்ணனா எனக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2. இதோட சம் ஸ்டாப் ஆகலை. எந்த டேர்ம்? கான்ஸ்டன்ட் டேர்ம் வர்ற வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனால் இங்கே எக்ஸ் டேர்ம் ஒரு டேர்ம் இருக்கு. அப்போ நம்ம எந்த ஃபார்முலாவுக்கு பேரணும்? பெர்னோலி ஃபார்முலா. இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் பி டாஷ் வி ஒன் பதில் நீ என்ன வச்சிருக்க? மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ்
u dash, 2 dash என்ன வச்சிருக்கோம் 2x minus 2 into v1 e power minus x plus அடுத்து என்ன வச்சிருக்கோம் u double dash இருக்க வேண்டிய இடத்துல 2 into e power minus x ஃபார்முலா எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டேமா அப்ப பிளஸ் c போட்டு எல்லா இடத்துலயும் e power minus x ன்ற டம் இருக்கு இப்ப e power minus x காமன் ஆ வெளிய எடுத்து e power minus x காமன் எடுத்தா ஹியர் ஒரு மைனஸ் இருக்குமா அப்ப மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 5 ஆ வரும் ஹியர் e power minus x காமன் ஆ வெளிய எடுத்து அப்ப மைனஸ் ஆ உள்ள மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் 2x பிளஸ் 2 ஆ மாறிடும் இங்க e power minus x காமன் ஆ வெளிய எடுத்தேனா பிளஸ் 2 ஆ மாறிடும் இப்போ 2 கெட் கேன்சல் ஆகும்போது பிளஸ் சி வந்துடும் அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் பிளஸ் சியாக மாறிடுச்சு தேர்ஃபோர் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் பிளஸ் சி சம்மும் ஓவர் ஆயிடுச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன் மிஸ் எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் உங்களுடைய ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோ தேர்ட் சம் ஏற்கனவே பார்த்துருவோம் இன்டெகிரல் லாக் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பார்த்துருவோம் இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்த்துக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க இன்டெகிரல் எக்ஸ் லாக் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இன்டெகிரல் எக்ஸ் லாக் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஓகே நமக்கு லாக் எக்ஸோட ஃபார்முலா தெரியும் அப்போ இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிறத செய்யாத எதை யூவா எடுக்கணும் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதோட பவர் குறையிலோ அதை யூவா சூஸ் பண்ணிக்கோ அப்போ யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அண்ட் டிவி ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ் எடுத்துருக்கோம் யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஎக் ஒன் பை எக்ஸ் கிடைச்சிடும் ஆனால் லாக் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது ஃபார்முலா வைஸ் தான் நமக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ண நமக்கு தெரியாது அதனால யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அண்ட் டிவி ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ் ரிமைனிங் இருக்கிற எக்ஸ் டிஎக்ஸ் எடுத்துருது அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா டியூ ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸாக மாறிடும் ஹியர் வி ஈக்குவல் டு இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸாக மாறிடும் அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது உனக்கு என்னமோ வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ தேர்ஃபோர் சம் தெரிஞ்சுவா எக்ஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டிவியூவாக மாறிடும் யூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு லாக் எக்ஸ் வி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ மைனஸ் வி வி இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு டியூக்கு பதிலாக என்னமா இருக்கு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கு ஒரு எக்ஸும் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகி ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இருக்குமா அப்போ லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ மைனஸ் ஒன் பை டூ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துரு ரிமைனிங் இருக்கிற எக்ஸ் டிஎக்ஸை உள்ளே போட்டுரு தேர்ஃபோர் இன்டெகிரல் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் இந்த ஒன் பை டூ கான்ஸ்டண்ட்டாக அப்படியே எடுத்துருது இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ என்னதுமா இன்டெகிரேட் பண்ண போகிறது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ பிளஸ் சியாக மாறிடுச்சு சம் ஓவர் இப்போ எதை காமனாக விழுக்கலாம் பார்த்தோமே தெரியுது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இங்கேயும் இருக்குது அங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை டூவை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் சி தேர்ஃபோர் ஆன்சர் நம்ம இன்டெகிரல் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ இன்டு லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் சி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் ஃபினிஷ் ஆகிடுச்சு எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் சேர்க்கவே ஹோம் ஒர்க் கொடுத்துட்டேன் ஃபிஃப்த் சம் வரைக்கும் ஃபோர்த் சம் வரைக்கும் இப்போ டீல் பண்ணியாச்சு இன்னும் ஃபிஃப்த் சம் சிக்ஸ்த் சம் இருக்குது இதே மாடலில் தான் யூவை எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறத கரெக்டாக நீ யூவை சூஸ் பண்ணிட்டேன்னா தட் டூ சம்ஸ் ஆர் மஸ்ட் பி ஃபினிஷ்ட் பை யூ ஓகேவாமா இனிமேல் ஹோம் ஒர்க்கை மிஸ்ஸு நாளைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் மிஸ்ஸு ஹோம் ஒர்க்கை பிடிஎஃப் உனக்கு ப்ராட்காஸ்ட்டில் அனுப்பி விட்டுறேன் நீ அந்த ஹோம் ஒர்க்கை பார்த்து மிஸ்ஸு போட்டதும் நீ போட்டதும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோ நாளைக்கு எக்ஸசைஸ் 2.6 அதாவது டைப் 5-6 ஃபார்முலாவை பார்த்துட்டு எக்ஸசைஸ் 2.6-ஐ பார்த்துடலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ அப்போ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன எடுத்துக்கிறத எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் ஃபிஃப்த் சம் சிக்ஸ்த் சம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ